ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்ரமனும் அவருடைய ஆதரவாளர்களும் சில கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. அதாவது கேள்வியே இல்லை, ஏகத்தாளமாக பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கான தரமான பதிலை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ மூலமாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விக்ரமனும் அவருடைய ஆதரவாளர்களும் எவ்வளவோ கதறி பார்த்துட்டாங்க. அதாவது அசீம் மேலே எப்படியாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவரை வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவரை ஜெயிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விக்ரமன் என்ன பண்ணார்னா, அவர் மேலே எதையாவது ஒரு பழியை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாடின்னு சொல்லிவிட்டு, அது ஒரு அப்யூஸ் தான், அப்யூஸ்க்கு அர்த்தமே தெரியாத உடனே அப்யூசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது, கோபப்படுறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஒரு இடத்துல டாஸ்கில் கோபப்பட்டால் உடனே காலம்புறம் கோபப்படுறவங்க மாதிரி கோபப்படுறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எவ்வளவோ டார்ச்சர் பண்ணார். இது எல்லாத்துக்கும் பதிலடியாக தான் அவருடைய டைட்டில் வின்னர் கனவு சிதைஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதாவது விக்ரமனும் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்கிறாங்க, அசீமுக்கு ஓட்டு போடுறவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக எந்த தாய்மார்களும் அசீமுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் வந்து அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஏன் அசீம் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேவே மக்கள் வந்து எல்லா தரப்பினருக்கும், அதாவது எல்லா தரப்பினர்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, பெத்த தாய்மார்கள், அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, இந்த மாதிரி கேட்டகிரிங்களுக்கு கூட, அப்பா, இது எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டராக தான் அசீம் வாழ்ந்தது. இவங்க எவ்வளவோ அசீமை வெளியில் துரத்துறதுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணி என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே பூமராங் மாதிரி அவங்களுக்கு திருப்பி அடித்ததுன்றது தான் உண்மை. ஆனால் அதை இன்னும் ரியலைஸ் பண்ணாத சுற்றுறாங்கன்னும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. இது ஏன் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, எந்த தாயும் வந்து அசீம் மாதிரி பசங்களெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு இன்டர்வியூ ஒரு வீடியோ பார்க்க நேரிட்டது. அதில் வந்து லைவில் வந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க, அவங்க வயசு 67ன்றாங்க, அவங்களே சொல்கிறாங்க, அவங்க பேச்சிலே தெரியுது அவங்களுடைய தடுமாற்றங்கள், அவங்களுடைய வயது முதிர்வு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது நல்லாவே தெரியுது அவங்கக்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, அசீமுக்காக தான் நாங்கள் இந்த இதையே பார்க்க ஆரம்பித்தோம், பிக்பாஸையே பார்க்க ஆரம்பித்தோம். நான் வந்து ஒரு நாளைக்கு என் பேத்தியை விட்டு நெட்டு போட சொல்லி பார்ப்பேன், அவ்வளோ நெட்டு வீணானா கூட பரவாயில்லன்ட்டு பைசா கொடுத்து நான் போய் நெட்டு போட்டு வர சொல்லுவேன். நான் ஒரு நாள் அசீம் மூஞ்ச பார்க்கலன்னா என் பிள்ளைய பார்க்காத மாதிரி நான் நினைப்பேன். அவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருத்தருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா, கோபப்படுறதுலேருந்து பாசமாக பேசுகிறதுலேருந்து அரவணைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்தா அசீம் மாதிரி தான் இருக்கும். அதனால் அசீமை பார்க்கும்போது நான் என் பையனை பார்க்குற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது அவங்க சொன்னதெல்லாம் சொன்னால் வீடியோ நீண்டிகிட்டே போகும், ஒரு சுமாராக கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ரிவ்யூவராக நாங்கள் பார்த்ததை விட அவங்க நிறையவே கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க பேசுகிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் அவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க. இந்த மலமல்லும் தொழிலாளர்கள் ஒரு இது ப்ரோக்ராம் பண்ணார்ல விக்ரமன், அதை வச்சு தானே இப்போவும் இது பண்ணிகிட்ருக்கிறார், சீன் போட்டுட்ருக்கிறாரு. அது கூட அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த கான்செப்டே எழுதுனதே வந்து அமுதவனன் தானே, அமுதவனனுக்கு போக வேண்டியது தானே அந்த கிரெடிட் எல்லாம். அப்போ கூட சுயமாக எதையுமே செய்யாதவர் தானே விக்ரமன், எதை வச்சு அசீமணி வந்து தப்பாக சொல்கிற, உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு தாயாக நான் வந்து சொல்கிறேன், உனக்கு அந்த தகுதி இல்லைன்ட்டாங்க. அவங்க அதை மட்டும் சொல்லலை, இந்த ஐயப்பன் சொல்லிட்டு தன்னை ஒரு பெரிய நெறியாளர்னு காட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்தார்ல, அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார், திருக்குறள் சின்னதாக இருக்குது, ஆபாச புத்தகங்கள் அதிகளவில் விற்பனை ஆகுது, திருக்குறளில் விற்பனை ஆகலை அப்படின்னும்போது ஆபாச புத்தகங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ ஒரே வார்த்தை கேட்டாங்க அவங்க, அப்போ மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டவங்களாம் பார்த்தா அவனுக்கு ஆபாச புத்தகம் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு.
அவ்வளோ கோவமாக கேட்டாங்க. அப்போ வந்து உண்மையில் அவங்க சொல்கிறது வந்து நம்ம கரெக்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்குமே நிறைய பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் அசீம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவன் வந்து எந்த விதத்துலேயுமே தன்னை வந்து போலியாவோ கேமராக்காக வைக்கிறவன் மாதிரி நடிக்கிறார்கள அந்த மாதிரியோ கிடையாது. இதுதான் என்னுடைய ரியல் ஃபேஸு, நான் இப்படி தான் இருப்பேன், இதை தாண்டி எனக்கு நடித்து ஒரு இது வரணும்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுலையாகட்டும், அதாவது சக மனிதர்களாகட்டும் மனிதர்களாகவே தெரிஞ்சான். ஆனால் இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்காக, இப்போ விக்ரமனையே கொஞ்சம் பாருங்களேன், உள்ளே இருந்த வரைக்கும் அறம் அது இது அப்படின்னாரு, அறம் வெல்லும் இது அல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டாரா? அறம் வெல்லும்னா முதல்ல என்ன, அதுக்கான வந்து சரியான ஒரு விளக்கம் என்னன்னாவது அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, அந்த 67 பெண்மணி அவங்க தான் கேட்குறாங்க. அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி 60 சினம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா? வன்மத்தோடு அலையக்கூடாது, அண்ணன் அப்பப்பையும் வந்து அணைச்சிடணும் அந்த கோபங்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கூட தெரியாமல் இவ்வளோ காலம் வரைக்கும் வன்மத்தோடு அலையிறாருன்னா விக்ரமனுக்கெல்லாம் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தகுதியே கிடையாது, நீ அசீமாக பேசுகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தாயின்னு கூட இல்லை, அவங்க பாட்டி வயசுக்கு போயிட்டாங்க, அவங்க சொல்கிறாங்க. இது ஏன் இதை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறோம்னா, இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்காக சொல்கிறோம். இதை வந்து விக்ரமன் ஆதரவாளர்கள் தான் கேட்டாங்க, அசீமெல்லாம் வந்து யாரும் லேடிஸ் யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க, அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து அசீமை வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த கமெண்ட் வந்து இந்த பூமர் குட்டிங்க வருவாங்க, எல்லாமே ஃபேக் ஐடி, ஒருத்தர் கூட ஒரிஜினல் ஐடியில் வரமாட்டாங்க. நான் நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஃபேக் ஐடியில் வர்றவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கணவர் கிடைத்தா நல்லாயிருக்குமா, கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு மகன் கிடைத்தா நல்லாயிருக்குமா, இதை தான் இப்படி தான் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவங்க அடுத்த பதிலடி என்ன தெரியுமா கொடுப்பாங்க, அசீம் மாதிரி கிடைச்சா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், விக்ரமன் மாதிரி இரண்டு முகத்தோட இரண்டு நாக்கோட வாழற நல்ல பாம்பு மாதிரி இருக்கிறத விட அசீம் மாதிரி வெளிப்படையாக பேசிட்டு இது தான் நான் அப்படின்னு சொல்கிறேன், நான் தான் இவனைப் போல் அவனைப் போல் அப்படின்ற கான்செப்டுக்கே என்கிட்ட இடம் இல்லைன்னு சொல்கிற அசீம் எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு சொல்லி தரமாக வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். நேற்று ஒரு லைவ் வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தார் விக்ரமன், அவங்க ஆதரவாளர்கள்கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் வந்து நீங்கள் யாரையும் வந்து தாழ்த்தி பேச வேண்டாம், எப்போ பிக்பாஸ் வந்து ஃபினாலே வின் பண்ணி இத்தனை காலமும் கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி டக்கர் அடித்து பார்த்து முடியல அப்படின்ன பிறகு கடைசியாக எப்படி தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கிறார் பாருங்கள். ஏன்னா இதுதான் உண்மை, ஏற்று தான் ஆகணும், நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து அவர் ரசிகர்கள்கிட்டையும் சாரி ஆதரவாளர்கள்கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நம்ம யாரையும் வந்து தாழ்த்தி பேச வேண்டாம், அவங்க வந்து எது சொன்னாலும் நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க, நம்ம வேலைகள் நிறைய இருக்குது, இனிமேல் நம்ம அதை பார்க்க தான் போகணும், இந்த மாதிரி பண்ண வேண்டாம், இதை எப்போ திரும்ப சொல்லியிருக்கணும் விக்ரமன், நீங்கள் வந்து உண்மையிலே அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான ஆள் நான் தான், நானே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நான் தான் உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு நினச்சிருந்தா வின் பண்ண வந்த பிறகு அவ்வளோ கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல உங்களுடைய ரசிகர்கள் சொல்கிற இடத்துல இருக்கிற ஆதரவாளர்கள், அந்த டைம் சொல்லியிருக்கணும், அப்போல்லாம் என்ன பண்ணீங்க, கிண்டி விட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தீங்க, கொழுந்து விட்டு இது ஓகே, நீங்களும் அங்கங்கேயும் மைக் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வன்மத்தை கக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு இனிமேல் மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய சுய புத்தியும் இல்லாதத்தனம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய முகம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த வார்த்தையை விட்டு என்ன புண்ணியம், எல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேற்பட்டு சரி சொன்ன வரைக்கும் சந்தோஷம்தான், இதுக்கு மேற்பட்டு அதே மாதிரி நடந்துக்கிட்டால் அதை விட சந்தோஷம். நன்றி.